ஆவணி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். லவ் அடல்ட் மூவி, மேரேஜ் லேடிஸ். தடம் புரண்டு சென்ற இளைஞர் தடுத்து நிறுத்தி எச்சரித்த குடும்பம். 7 பார்சல் யமனாக மாறிய மகள். நடுங்க வைக்கும் நாமக்கல் சமாச்சாரம். நாமக்கல் பேருந்து நிலையம் எதிரில் ஜீவானந்தம் என்பவர் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இந்த ஹோட்டலில் கடந்த ஏப்ரல் 30 நாமக்கல் அடுத்துள்ள கொசவம்பட்டியைச் சேர்ந்த தனியார் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர் பகவதி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு உள்ளார். இதையடுத்து அதே கடையில் 7 சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கியவர் அதனை நாமக்கல் அடுத்த கொசவம்பட்டியில் உள்ள தனது தாயார் நதியாவிற்கும் தேவராயபுரத்தில் வசித்து வரும் தாத்தா சண்முகநாதனுக்கும் கொடுத்துள்ளார். அதன் பிறகு மீதமுள்ள பார்சலை குடும்பத்தினருக்கு கொடுத்து சாப்பிட சொல்லியுள்ளார். அப்போது உணவை சாப்பிட்ட தாய் நதியா, முதியவர் சண்முகநாதன் இருவருக்கும் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனால் மற்ற சிக்கன் ரைஸ் பொட்டலங்களையும் யாரும் சாப்பிடவில்லை. தொடர்ந்து ஆபத்தான நிலையில் நதியா, சண்முகநாதன் ஆகிய இருவரும் செயற்கை சுவாசம் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதிகாரிகள் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்தனர். முன்னதாக சிக்கன் ரைஸ் வாங்கிய ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சியர் உமா சம்பந்தப்பட்ட ஹோட்டலுக்கு சீல் வைக்க கூறினார். அதன் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் கடைக்கு சீல் வைத்தனர். தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்த போலீசாருக்கு உத்தரவிட்டார். அவர்களும் சிக்கன் ரைஸ் உணவு மாதிரியை எடுத்து சேலம் உணவு பகுப்பாய்விற்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனையடுத்து ஹோட்டல் உரிமையாளர் ஜீவானந்தம் மற்றும் கல்லூரி மாணவர் பகவதி இருவரிடமும் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சண்முகநாதன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து நதியாவும் பரிதாபமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அடுத்தடுத்து இருவர் உயிரிழந்ததால் சிக்கன் ரைஸ் விவகாரம் பூதாகரமாகிய சூழலில் உணவு மாதிரியின் பகுப்பாய்வு முடிவு வெளியானது. அதில் சிக்கன் ரைஸில் மைனோ குரோட்டோமாஸ் எனும் பூச்சி மருந்து கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. ஆய்வு முடிவை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் விசாரணையை கல்லூரி மாணவர் பகவதி பக்கம் திருப்பினர். அவரை பிடித்து விசாரணை செய்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தது. தனியார் கல்லூரியில் படித்து வந்த பகவதி உடன் பயிலும் மாணவி ஒருவரை காதலித்து வந்துள்ளார். அத்துடன் திருமணம் முடிந்த பெண்ணிடம் அவருக்கு தொடர்பும் இருக்க அதிக நேரம் செல்போனில் ஆபாச படம் பார்ப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார். ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் அவரது தாய் நதியா மற்றும் குடும்பத்தினருக்கு தெரியவர அவர்கள் அதனை கண்டித்துள்ளனர். தொடர்ந்து மதுப்பழக்கம், பெண்களுடன் தொடர்பு என சுற்றித் திரிந்த பகவதியை கல்லூரி நேரம் போக இன்டர்நெட் சென்டருக்கு பார்ட் டைம் வேலைக்கு அவரது தாய் வற்புறுத்தி சேர்த்துள்ளார். இதனால் குடும்பத்தினரின் மீது விரக்தியிலிருந்த பகவதி மொத்தமாக தீர்த்து கட்ட முடிவு எடுத்துள்ளார். எப்படி சிக்காமல் தீர்த்து கட்டுவது என்று யோசித்த பகவதிக்கு நாமக்கல்லில் கடந்த 5 முன்னர் சிக்கன் சவர்மா சாப்பிட்டு குழந்தை உயிரிழந்த சம்பவம் நினைவுக்கு வந்துள்ளது. அதே பாணியை பின்பற்ற நினைத்த பகவதி கடந்த ஏப்ரல் 27 கூகுளில் தேடி பருத்தி செடிக்கு பயன்படுத்தும் மோனோ குரோட்டோமாஸ் எனும் பூச்சி மருந்தை வாங்கியுள்ளார். இதையடுத்து ஏப்ரல் 30 மாத சம்பளம் வாங்கியதற்கு குடும்பத்தினருக்கு ட்ரீட் வைப்பதாக கூறி இரவு உணவு சமைக்க வேண்டாம் என முன்கூட்டியே சொல்லியுள்ளார். அதனைத் தொடர்ந்து திட்டமிட்டபடி பேருந்து நிலையம் எதிரில் உள்ள ஹோட்டலுக்கு சென்றவர் அங்கு 7 சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கியுள்ளார். அதில் 6 மட்டும்தான் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பூச்சி மருந்தை கலந்துள்ளார். அதனை மீண்டும் பார்சல் கட்டி கொசவம்பட்டியில் வசிக்கும் தாய் நதியாவிற்கும் தேவராயபுரத்தில் உள்ள தாத்தா சண்முகநாதனுக்கும் கொடுத்துள்ளார். அதன் பிறகு மீதமுள்ள சிக்கன் ரைஸ் பார்சலை உடன் பிறந்த சகோதரர்
சித்தி மற்றும் சித்தி மகள்களுக்கு கொடுத்து சாப்பிட சொல்லியுள்ளார். முதலில் சிக்கன் ரைஸை பொறிப்புடன் வாங்கிய அவரது தாய் தடமாறி சென்ற மகன் திருந்தி சம்பாதித்து வாங்கி கொடுத்தது என சுவைத்து சாப்பிட்டுள்ளார். ஆனால் சுவையில் வித்தியாசத்தை உணர்ந்தவர் உடனே மாமனாரான சண்முகநாதனை அழைத்து சாப்பிட வேண்டாம் என கூறியுள்ளார். ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் சாப்பிட இருவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் ஒன்றாக அனுமதிக்கப்பட்டனர். நல்வாய்ப்பாக பகவதியின் சகோதரர் ஒருவாய் சாப்பிட்டு சுவை சரியில்லாமல் துப்பியதால் தப்பியுள்ளார். இதனிடையே திட்டம் போட்டபடி குடும்பத்தை தீர்த்து கட்ட முடியாமல் இருவர் மட்டுமே உயிரிழந்த நிலையில் சிக்க மாட்டோம் என பகவதி நினைத்து கொண்டிருக்க உணவு மாதிரி முடிவில் வசமாக மாட்டிக்கொண்டது விசாரணையில் அம்பலமானது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் கொலை வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுக்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.